ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம தாய்மார்களுக்கு ஒரு கவலை இருக்கும், நான் என்னதான் சமைச்சு வச்சாலும் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், பெரிய மல்லுக்கட்டாக இருக்கும் அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள, என் பிள்ளை நாலு வாய் அள்ளி சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், உடம்பு பிடிக்கும், பெரிய பிள்ளையாகிறது டக்குன்னு, அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறான், இவனை சாப்பிட வைக்கிறதே எனக்கு டெய்லியும் ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க சமைக்கிற சாப்பாட்டை பாவம் வீட்டுக்காரனாலேயே சாப்பிட முடியாது சில வீடுகளில், இருந்தாலும் அப்புறம் பிள்ளையாக சாப்பிட்னா எங்கிட்டு சாப்பிடுவாங்க, ஸோ மொத்தத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம், இதை ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அல்லது எப்போ தீரும்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஜாதகத்தில் அதுக்கெல்லாம் அமைப்பு இருக்குது. எப்படின்னா, அதாவது சின்ன குழந்தைல, அதாவது அதை ஊட்டி விடுற வயசில் தானே ஊட்டி விடணும், இன்னும் பெரியாலாகியாக ஊட்டி விடுவாங்க. அதனால் சின்ன குழந்தைல நடந்துட்டுருக்கிற தசை வந்து பார்த்திங்கன்னா, வக்கிரமானவனுடைய காலில் உட்காந்துருந்தாலோ அல்லது சனி தசை நடந்துக்கிட்டு இருந்தாலோ அந்த குழந்தை சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். அதை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு தாவு தீந்துடும் அப்படின்னு அந்த கண்டிஷனில் இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிடுவோம், குரு தசை நடக்குது, அந்த குரு வந்து ஆயில்ய நட்சத்திரத்துடைய சாரத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோம், அது புதனுடைய நட்சத்திரம். இப்போது புதன் வக்ரமாக இருந்தால் இவன் சாப்பிட்றது வந்து சரியாக சாப்பிட மாட்டான், சாப்பிட வச்சுத்தான் ஆனால் அதில் மல்லுக்கட்டித்தான் ஆனும். அல்லது சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க, சின்ன பிள்ளையில் அப்போவும் வந்து சாப்பாடு வந்து விரிவாக எடுக்காது, கம்மியாக தான் எடுக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு குழந்தை வந்து சாப்பிட்றதில் தகராறு பண்ணுறேன் அப்படின்னாக்க, நடந்துகிட்ருக்கிற தசா புத்தி ஒரு காரணமாக இருக்கும். தசாநாதன் அல்லது புத்திநாதன் வக்ரமானவனுடைய நட்சத்திரக்காலில் உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து சனி தசையோ அல்லது சனி புத்தியோ நடந்துகிட்ருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுல இவங்க சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்க, இந்த சாப்பாடு சரியாக எடுக்கலை அப்படிங்கல வம்பு கட்டி இழுத்து பிடிச்சி ஊட்ட முடியாது, அதுவுமே பெரிய போராட்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த தசையோ அல்லது புத்தியோ முடிகிற வரைக்கும் இவங்க சாப்பாடு எடுக்கிறதுங்கிறது கம்மியாக தான் எடுப்பாங்க. அந்த தசை அல்லது புத்தி மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். சில சமயத்தில் வந்து பெரியவர்களுக்கே அந்த மாதிரியான சூழ்நிலை வருது, அம்மா சமைக்கலை கம்மியாக சாப்பிட்டு வீட்டுக்கார அம்மா சமைக்கலை நல்லாயிருக்குன்னு சாப்பிட்றவர்கள்லாம் உண்டு இல்லை, அது மாதிரி கூட எடுத்துக்கிடலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து வக்ரமானவனுடைய நட்சத்திரக்காலில் உட்காந்துருக்க தசையோ புத்தியோ நடந்தால் அல்லது சனி தசையோ சனி புத்தியோ நடந்ததுன்னா அவங்க சாப்பாடு எடுக்கிறதுங்கிறது கம்மியாக எடுப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த புத்தி அல்லது தசை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நீட்டாக எடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிடலாம். நமது நண்பர்கள், ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.